மேஷ ராசிக்கு இன்றைய நாள் அமைதியான நாள், மகிழ்ச்சியான நாள். உற்சாகமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானமாகிய 11 இடத்திலே இருக்கிறது என்பது சிறப்பான யோகம். இரண்டு குடைவன் 11 இடத்திலே இருக்கிறது. எனவே செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நேரம். பண வரவு கணிசமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும். நல்ல வேலை, நிரந்தர பணி. அரசு துறைகளிலே வேலை கிடைக்க வேண்டுமானால் அதற்கு எழுத வேண்டிய நுழைவு தேர்வுகளை நீங்கள் எழுத வேண்டும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். ரயில்வேனா RRB அப்படிம்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா TNPSC, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா இருந்தா UPSC. அந்த மாதிரி நிறைய தேர்வுகள் எல்லாம் இருக்கின்றன. அது எதற்கெல்லாம் நீங்கள் எழுத தகுதியானவர்கள், உங்களுடைய வயது கல்வி தகுதிக்கு ஏற்ப நீங்கள் எதை எழுதலாம் என்பதை யோசித்து முடிவு செய்து அதற்கு தேவையான பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பயிற்சி எடுத்துக்கொண்டு கடந்த சில வருடங்களிலே அந்த தேர்விலே என்ன கேள்வி கேட்டார்கள் என்பதை எல்லாம் க்வெஸ்சன் பேங்க் தனியா கிடைக்கும். பழைய க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் புக்கா போட்டிருப்பாங்க, கைடுன்னு போட்டு. அதெல்லாத்தையும் வாங்கி படிச்சு தயார்படுத்தி கொண்டு தேர்வு எழுதி வேலையில் சேரலாம், வேலை கிடைக்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 10 இடத்துல இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். பொதுவாகவே இப்பொழுது நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே அமைந்திருக்கின்றன. நன்மை செய்கின்ற விதத்திலே கிரகங்கள் அமைந்திருப்பதால் இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியான நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பணியிட மாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நிலவரக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இன்றைய தினம் 3 இடத்திலே சந்திரன் இருக்கிறது என்பது சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. 3 இடத்தில் சந்திரன், 9 இடத்திலே சுக்கிரன், அவ் இரண்டு கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்றன. சந்திரனும் சுக்கிரனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்வது மிதுன ராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இது ஒரு நல்ல நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியர் எல்லாம் இப்பொழுது படிப்பில் ரொம்ப ஆர்வம் செலுத்துவார்கள். எப்படியாவது நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணுங்கிறதெல்லாம் இப்ப ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய நேரம். மிகுந்த ஆர்வத்துடன் நன்றாக படித்து நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டு தேர்வு எழுதி மார்க் வாங்கி மேல் படிப்பு படிப்பதற்கான தகுதியை ஏற்படுத்தி கொண்டு மிகச்சிறப்பாக கல்வியிலே முன்னேறக்கூடிய நல்ல நேரம். கடக ராசிக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். கடக ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம். பொது வாழ்க்கையிலே உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். திருமணம் ஆன இளவயது கடகராசியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். 5 இடம் வலுவாக இருக்கிறது. 5 இடத்தை 5 குடவனும் பார்த்துக் கொண்டிருக்கிறது, புத்திர காரகனாகிய குருவும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே புத்திரஸ்தானம் எனப்படும் 5 இடம் வலுவாக இருப்பதால் இப்பொழுது பிள்ளை, ஆண் பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதல் குழந்தை ஆணாக இருந்தாலும் 2வது இப்பொழுது ஆணாக தான் பிறக்கும். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிரக நிலவரப்படி மிகச் சிறப்பாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தற்போது எழுத போகின்ற தேர்வுகள் எல்லாவற்றிலுமே நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். அதிக மார்க் வாங்கி நீங்கள் முதல் 10 இடத்திற்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே முயற்சி செய்தால் முதல் இடத்தை பிடிக்கலாம். கடுமையாக உழைத்தால் முதல் இடத்திற்கு நீங்கள் வர முடியும். பள்ளிக்கூடத்துல முதல் மாணவனாகவோ அல்லது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆகவோ அல்லது மாநில அளவிலே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு எய்ம் பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டாவது வரலாம் அட்லீஸ்ட். எனவே இது ஒரு
மிக மிக சிறப்பான மிக மிக அற்புதமான நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக சிம்மத்திற்கு விளங்குகிறது. அன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி புதன் ஐந்தாம் இடத்திலே ஐந்து குடவனோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். ஒன்னு ஐந்து குடவர்கள் ஐந்தாம் இடத்திலே சேர்க்கை பெற்றால் அது ஒரு பெரிய பலம். இப்பொழுது அந்த பலசாலியாக நீங்கள் விளங்குகிறீர்கள். பலசாலி என்று நான் சொல்வது மனோரீதியாக பலம், மனோபலம், தேகபலமும் இருக்கும். தேகபலம் ரொம்ப முக்கியம், ஆனா மனோபலம் அதை விட முக்கியம். மனோபலம் இல்லாமல் வெறும் தேகபலம் பிரயோஜனமே இல்லை. மனதிலே தெளிவு இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். நல்லதை செய்வதற்கு தைரியம் வர வேண்டும், கெட்டதை செய்யும் போது தைரியம் வரக்கூடாது, பயந்து. நல்ல விஷயத்துல இறங்கும் போது தைரியமா இறங்கி செய்யணும். அந்த மனோதைரியம் தைரிய லட்சுமியுடைய கடாட்சம் போகட்டும். தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துல மத்த ஏழு லட்சுமி வந்துருவாங்க. போஜராஜன் ஒரு மகாராஜா இருந்தார், அவருடைய கதையில வரு. அஷ்டலட்சுமி அவரை விட்டு கிளம்புறாங்க. அவருடைய விதிப்படி அப்ப அந்த நேரத்துல அந்த மாதிரி நடக்கணும்னு இருக்கு. அப்ப அவர் போய் யாராவது ஒரு லட்சுமியை மட்டும் எங்கிட்ட விட்டுட்டு பாக்கி ஏழு லட்சுமி போலாம் அப்படின்றாரு. சரி, உங்களுக்கு எங்க எட்டு பேர்ல அஷ்டலட்சுமியில யார் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, தைரிய லட்சுமி நம்ம கிட்ட இருக்கு சொல்லுங்க அப்படின்னா. சரினா, தைரிய லட்சுமி உட்காந்த உடனே மத்த ஏழு பேரும் போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. என்னன்னா, தைரிய லட்சுமி இருக்கிற இடத்துலதான் மத்த ஏழு லட்சுமியும் இருக்கணும். அதனால எங்களை நீ புத்திசாலித்தனமா மடக்கிட்ட, நாங்க இங்கேயே இருக்கோம் சொல்லி வந்துடுறேன். அதே போல இப்பொழுது தைரிய லட்சுமியின் துணை இருப்பதால் அன்னி ராசிக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த கதை என்ன சொல்றேன்னா, யார் ஒருவன் மன வலிமையோடு இருக்கிறானோ அவனிடத்திலே எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரும் என்பதுதான் அதனுடைய உட்கருத்து. அந்த மன வலிமை அப்படிங்கிறது இப்ப உங்கள்கிட்ட இருக்கு, அதனால நீங்க ஜெயிச்சு. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நாலாம் இடத்திலே நாலுக்குடவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று ஒன்பது குடவனோடு இணைந்திருக்கின்ற கிரக அமைப்பு நன்மை செய்யும். ராசி அதிபதி ஐந்தாம் இடமான திருகோணத்திலே வலுவாக தனது நண்பனின் வீட்டிலே இருக்கிறது. எனவே இது ஒரு நன்மை செய்யும் நல்ல நேரம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். துலா ராசிக்காரங்க இப்ப எங்க இருக்காங்களோ அந்த இடம் வந்து ஒரே சிரிப்பும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சிரிப்பு கும்மாளமா இருக்கும். ஒரே சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. மிக சிறப்பான நல்ல நேரம், மிக அற்புதமான நல்ல நேரம். எல்லா விதத்திலும் இந்த நன்மை அதிகமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். வேலை தேடிக்கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பணியிட மாற்றம் கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வீட்டிலும் அலுவலகத்திலும் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விடும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நன்மை செய்யும் கிரகங்கள் எல்லாமே வலுவான நிலையில இருக்கின்றன. ஐந்தில் குரு, ஏழில் செவ்வாய். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு நிறைய அசையா சொத்து வாங்கும் யோகம் கிடைக்கும். ஏழு செவ்வாய் தோஷம் கிடையாது. லக்னம் விருச்சிகமாக இருந்து ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நிறைய சொத்து சேரும். செவ்வாய் தசையும் வந்துருத்தோம், அவ்வளவுதான், கையிலேயே பிடிக்க முடியாது. செவ்வாய் தசை ஏழு வருஷத்துல 14 சொத்து வாங்குவோம். வருஷத்துக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் கொடுப்பது போன்ற யோகத்தை யாராலும் கொடுக்க முடியாது. எனவே அது ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. எனவே அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இப்பொழுது விருச்சிக ராசிக்கு அதிகமாக காணப்படுகிறது. திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயமாக. மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தும் ஜெயமாகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். ஆறுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் யோகம். ராசி அதிபதி நாலாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று 8, 10, 12 ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான ஒரு யோகம். இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே இரண்டு குடவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். தன லாபம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். எந்த ஒரு செயலை நீங்கள் செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் அதற்கு ஒத்துழைப்பு நல்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மற்ற விஷயங்களும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம், அமைதியாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டிலே
அதிக கவனம் செலுத்துங்கள். யாராவது கவர்ச்சியான திட்டங்கள், 10,000 ரூபாய் போட்டானா ஒரு வருஷத்துல 25,000 ரூபாய் தரேன், அது தவிர உன் பேர்ல ஒரு மனையும் எழுதி வைக்கிறேன், லேண்டும் கொடுக்கறேன் அப்படிமா. நீங்க அதெல்லாம் நம்பி போய் பணத்தை போட்டீங்கன்னா அவ்வளவுதான், அது கூட்ட கேஸ் வராது. அதனால அந்த மாதிரிலாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத வாக்குறுதிகளை எல்லாம் யாராவது கொடுப்பார்கள், அதையெல்லாம் நம்பி நீங்கள் பணத்தை போட வேண்டாம். கம்மியா வட்டி வந்தா போறோம், பத்திரமான இடத்துல இருக்கணும் பணம். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். பேராசைப்படக்கூடாது. பணத்திற்கு பேராசைப்பட்டால் இன்றைய தினம் பெரும் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலே சுக்கிரன், 7வது இடத்திலே சந்திரன், வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. வீடு வாங்குவீர்கள், 4 மனை வாங்குவீர்கள். அசையா சொத்துக்களை வாங்கவும் விற்கவும் இப்பொழுது வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிகச்சிறப்பான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, வியாபாரத்தின் மூலமாக பெரிய வருமானம் கிடைத்தல், சமூக அந்தஸ்து உயர்தல், இப்படி பல்வேறு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். எனவே இது ஒரு மகிழ்ச்சியான. திருமண நேரம் அருகிலே வந்துவிட்டது. எந்த நேரத்திலையும் வேணாலும் கல்யாணம் நிச்சயமாகலாம். கும்ப ராசிக்காரங்கெல்லாம் ஏடிஎம், எனி டைம் மேரேஜ், ஹரிகேசா மேட்ரிமோனியில் போய் பதிவு பண்ணுங்க. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தைகளின் கல்வி ஆர்வம் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தற்போது எழுத போகும் தேர்விலே நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விளையாட்டுத்தனமாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த மாணவ மாணவியர் எல்லாம் கூட இப்பொழுது கல்வியிலே அதிக அக்கறை செலுத்தி நன்றாக படித்து இந்த ஆண்டு எப்படியாவது நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆவேசத்துடன் படிப்பார்கள். அந்த ஒரு வைராக்கியம் வந்து எப்படியாவது நான் மார்க் வாங்கி காமிக்கிறேன். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இது ரொம்ப நல்ல நேரம். கல்விக்கு அதிபதியான புத்தன் இப்பொழுது 11வது இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது. எனவே கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் மீனராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற மீனராசியினருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஒரே ஒரு குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது 2வது குழந்தைக்கு வாய்ப்பு உள்ளது. ஒரு அம்மா சொன்னாங்க, ஜாதக ரீதியா உங்களுக்கு 2-3 குழந்தை இருக்கணுங்க அப்படின்னா, இருக்கலாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு இல்லீங்க, குழந்தை பிறந்தா அதை சாக்கு வச்சு எங்க மாமியார் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. நான் உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே அனுப்பிச்சேன் தெரியுமா? மாமியார் கஷ்டப்பட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்களா? இப்ப குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு நான் பாத்துக்க வரேன்னு சொல்லி மறுபடியும் உள்ள பூந்துருவாங்களா வீட்டுக்குள்ள? யாரோ அவங்க மாமியார் அவங்க வீட்டு, அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. இப்பொழுது உங்களுக்கு 2வது அல்லது 3வது குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. எனவே மீன ராசிக்கு இப்பொழுது வம்ச விருத்தி ஏற்படும். 5வது இடமான புத்திரஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே வம்ச விருத்தி ஏற்படும் நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசுவீர்கள். சிரித்து சிரித்து பேசும் பொழுது மனதிலே உள்ள பாரெல்லாம் இறங்கி தினமும் ஒரு 10 நிமிஷமாவது சிரிக்கணும். அது ஒரு நல்ல எக்ஸசைஸ். காலையில ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், நிஜமாவே சிரிப்பு வந்து சிரிக்கணும். சில பேர் வாக்கிங் போற இடத்துல எல்லாம் பார்த்தா சிரிப்பே வராம கத்துறாங்க. அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு அதுவே ஒரு காமெடியா இருக்கு. நான் அதை பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டேன், என்ன சிரிப்பே வராம சிரிக்கிறாங்களே. சிரிப்பு வந்து சிரிக்கணும். நகைச்சுவை உணர்வோடு நல்ல காமெடி சீன்ஸ் ஏதாவது பார்க்கணும், இல்ல காமெடியான புத்தகங்கள் படிக்கணும், நகைச்சுவை துணுக்குகள் ஜோக்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது படிச்சு கலகலகலாதான் சிரிக்கணும், வயிறு குழுங்க சிரிக்கணும். அந்த மாதிரி சிரிச்சா ரொம்ப நல்லது. உடம்புக்கு வந்து ஒரு பெரிய டானிக் எதுன்னா சிரிப்பு. எவ்வளவு கொலவு சிரிக்கிறீங்களோ அவ்வளவு கொலவு ஆரோக்கியமா இருப்பீங்க. எவ்வளவு கொலவு கோபம் வருதோ அவ்வளவு கொலவு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். எனவே கோபத்தை எல்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு நல்லா சிரிங்க சந்தோஷமா. இன்றைய தினம் இன்று மீன ராசிக்கு மகிழ்ச்சியான நாள் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை.